மக்களிடமிருந்து சுகாதார தொழிலாளர்களுக்கான மரியாதை கிடைப்பது குறைவாக இருப்பதும் கழிவுகள் ஒழுங்காக முகாமைத்துவம் செய்யப்படாமல் அனுப்பப்படுவதும் அதே நேரம் வந்து சுகாதார தொழிலாளர்கள் அவர்களுக்கான சுகாதார ரீதியான உடைகளை அணியாது சமூகத்துக்கு இப்போதான் கொரோனா அப்புறம் தான் மாஸ்க் வந்தது ஆனால் நாங்கள் ஆரம்பத்திலேயே மும்முடி போட்டு தான் வேலை செய்தாங்க இந்த வெக்கத்துக்காகவும் பயத்துக்காகவும் வடக்கு மக்களின் ஒரு புதிய காணொளி இன்றைக்கு வந்து வடக்கு மாகாணம் யாழ்ப்பாண மாவட்டம் அதிலேயும் குறிப்பாக நகரப்பகுதி காண்பில் இருக்கக்கூடிய ஒரு விருந்தர் விடுதிக்கு வந்துக்கிறோம் விருந்தர் விடுதிக்கு ஏன் வந்தாங்கன்னு சொன்னால் வந்து இங்கே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கிறது குறிப்பாக வந்து நாங்கள்லாம் இந்த நாடு நகரம் எல்லாம் சுத்தமாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தொழிலாளர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது பெரிய பிரச்சனை அது மாதிரி நாங்கள் பொறுப்பில்லாமல் எல்லாம் செயற்படும் இப்படி பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது அவை வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் போடக்கூடிய குப்பைகள் எல்லாவற்றையும் அகற்றுறதான் அவருடைய வேலை ஆனால் அதுக்கெல்லாம் வசதி வாய்ப்பு சரியாக இருக்கா இல்லையாண்டு கேட்டால் அதுக்கு பதிலை தேட வேண்டிய தேவை இருக்குது சில வளர்முக நாடுகளை பொறுத்தவரை வந்து அங்கே இதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறையவே இருக்குது ஆனால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த உபகரணங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு காணப்பட வேண்டிய தேவையாக இருக்குது அதற்காக வந்து ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் ஒரு பணி ஒன்றை செய்து அவர்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய உபகரணங்கள் கழிவுகளுக்கு தேவையாக விஷயங்களை வந்து வழங்கிடும் அது சார்ந்து அல்ல அந்த தொழிலாளர்களுடைய மனநிலை சார்ந்து அது கொடுக்கப்படுறதனுடைய நோக்கம் சார்ந்து யாருக்கெல்லாம் பங்களிப்பு செய்தாங்க இப்படியான விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் புதிதாக தளத்துக்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்னென்னு சொன்னால் வந்து காணொலியில் வந்து புள்ளிவரம் பார்க்கலாம் ஏறக்குறைய 90% மேற்பட்டிருக்கக்கூடியவர்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இந்த காணொலி பார்க்குறீங்க பஸ் சப்ஸ்கிரைப் செய்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி தான் பதிவிடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இந்த காணொலி தொடர்புடைய கருத்துக்களை சொல்லுங்கள் காணொலிகளை போகலாம் நான் ராகுலன் கந்தசாமி சேவலைஃப் நிறுவனர் நான் சேவலைஃப் நிறுவனம் அமைப்பு வந்து சுற்றாடல் மற்றும் சுகாதாரம் சார்ந்து வடமாநிலத்தில் தொழிற்பட்டு வருகின்றோம் நாங்கள் இன்றைய தினம் வந்து சுகாதார தொழிலாளர்களுக்கான நலன்புறவி கூட்டுறவு சங்கம் அங்குரார்ப்பணமும் அதே நேரம் வந்து அவர்களுக்கான சேஃப்டி டூல் கிட்ஸ் வந்து கொடுவர்ற ஒரு நிகழ்வை நாங்கள் இன்றைக்கு நடத்தியிருந்தோம் முக்கியமாக 17 உள்ளூராட்சி சபைகள் ஒரு எம்சி 3 எபன் கவுன்சில் மற்றும் 13 பிரதேச சபையில் உள்ள சுகாதார தொழிலாளர்களுக்கான சேஃப்டி டூல் கிட்ஸ் கொடுப்பது எங்களின் முக்கிய பங்காக இருக்கின்றது நாங்கள் இந்த செயற்பாட்டை செய்வதற்கான முக்கிய நோக்கமாக இருப்பது நாங்கள் சுகாதாரம் சார்ந்தும் சுற்றாலம் சார்ந்தும் செயற்படும் பொழுது கழிவு முகாமைத்துவம் சார்ந்தும் செயற்பட்டிருந்தோம் 2020 கழிவு முகாமைத்துவ செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் போது நாங்கள் சுகாதார தொழிலாளர்களுடன் ஒரு களப்பயணத்தை மேற்கொண்டிருந்தோம் அவர்கள் எவ்வாறு கழிவுகளை ஆற்றுகின்றார்கள் அந்த கழிவுகள் எவ்வாறு முகாமைப்படுத்தப்படுகின்றன என்று அந்த நேரத்தில் மக்களிடமிருந்து சுகாதார தொழிலாளர்களுக்கான மரியாதை கிடைப்பது குறைவாக இருப்பதும் கழிவுகள் ஒழுங்காக முகாமைத்துவம் செய்யப்படாமல் அனுப்பப்படுவதும் அதே நேரம் வந்து சுகாதார தொழிலாளர்கள் அவர்களுக்கான சுகாதார ரீதியான உடைகளை அணியாது தங்களது தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் ஒரு இளைஞர் அமைப்பாக நாங்கள் சுற்றாடல் சார்ந்து செயற்படுகின்ற ஒரு அமைப்பாக கழிவு முகாமைத்துவத்தில் ஈடுபடும் சுகாதார தொழிலாளர்களின் தொழில்சார் நலன் சார்ந்து செயற்பட வேண்டும் என்று நினைத்திருந்தோம் அதன் வகையில் ஆசிய மன்றத்தின் அனுசரணையுடன் இந்த செயற்திட்டத்தை சுகாதார தொழிலாளர்களை மக்களிடத்தின் நன்மதிப்பு பெறுவதுடன் அவர்கள் சுகாதார ரீதியாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற இந்த செயற்திட்டத்தை நாங்கள் ஒரு வருட காலமாக செய்து வருகின்றோம் அதன் முக்கிய அம்சமாக சுகாதார தொழிலாளர்களுக்கான நலன்புரை கூட்டுறவு சங்கத்தினை அங்குரார்ப்பணம் செய்ததுடன் சுகாதார தொழிலாளர்களுக்கான 14 உள்ளூராட்சிகள் உள்ள சுகாதார தொழிலாளர்களுக்கான அவர்களுடைய சுகாதார ரீதியான அந்த சீருடையையும் இன்றைய தினம் நாங்கள் வழங்கி வைத்திருக்கின்றோம் டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கட்டம் டெக்னிக்கல் சப்போர்ட்டில் அவர்கள் எவ்வாறு சீருடையை வடிவமைத்திருப்பதன் ஊடாகத்தான் இந்த சீருடையை நாங்கள் தயாரித்திருந்தோம் இதிலே வந்து ஆண்களுக்கான சீருடை முழு கோட் ஃபுல் யூனிஃபார்மாகவும் லேசான சப்பாத்தாகவும் முதல் அவர்கள் பாவித்தது கம்பூட்ஸ் எனும் அந்த பாரமான சப்பாத்தி இது லேசான சப்பாத்தாகவும் அதே நேரம் வந்து ஹெல்மெட் அதே நேரம் வந்து க்ளவுஸ் வந்து துணியிலான க்ளவுஸாகவும் நாங்கள் இந்த சீருடையை வடிவமைத்திருக்கின்றோம் அதிலே பெண்களுக்கான சீருடையையும் வந்து நாங்கள் அவங்களுக்கான மேல் கோட்டும் அதே நேரம் வந்து க்ளவுஸும் அதே நேரம் வந்து அவங்களுக்கான மேல் மிக இலேசான ஒரு சப்பாத்தையும் வந்து நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம் இது வந்து எங்களுடைய சூழலுக்கு ஏற்ற வகையில் இருக்கக்கூடியதாக இருக்கு விஷயத்தை நீங்கள் வர வேண்டும்
இலங்கை தேசத்திலேதான் இப்படியான ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக இல்லாட்டி அந்த வேலையை செய்யப்பட்ட ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சுகாதார வர்க்க தொழிலாளி வர்க்கத்துக்காக இந்த ஆசியா ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் ஊடாக சேவை லைஃப் நிறுவனம் வந்து எங்களோட கடந்த ஒரு வருட காலங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி சில சில பயிற்சி வகுப்புகளை நடத்தி எங்களோட இணைந்து இப்படியான சமூக ரீதியான ஒடுக்கப்பாடும் தொழில் ரீதியான பாதுகாப்பும் தொழில் சம்பந்தமான வர்க்கத்தின் ஈடுபாடான குறைச்சலுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தனி மனிதனுடைய ஒழுக்கத்தையும் எங்களுக்கு கற்பிக்கிற முகமாக சில பட்டறைகளுக்கூடாக மற்றது எங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான பாதுகாப்பு சீருடைகள் மற்றது எங்களுடைய தொழில் எங்களுடைய தொழிலாளர்கள் கூட ஒரு சம்பந்தமான ஒரு பாதுகாப்பான ஒரு சங்கத்தை உருவாக்குவதற்கு பெருமுயற்சி எடுத்த சேவை லைஃப் நிறுவனம் கடந்த ஒரு வருட காலமாக எங்களுக்காக இந்த சேவை மூப்பிலே எங்களோடு பயணித்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் கூட நாங்கள் யாழ் மாவட்ட சுகாதார நலமுறை சங்கம் ஒன்று எங்களுக்கு கூட அவர்கள் கூட ஆரம்பித்து இன்றைக்கு அங்கு அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். இதுக்கு முதல் வந்து இந்த சேவை லைஃப் என்ற நிறுவனம் வர முன்னும் கொஞ்சம் நாம் பொதுவாக எல்லா மாதிரி யூனிஃபார்ம் போட்டுட்டு அந்த சும்மா சீருடமே இல்லாமல் நோம்பலாகவே போட்டு உடுப்பல் போட்டு வேலை செய்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த சேவை லைஃப் இந்த யூனிஃபார்ம் தான் எங்களை ஒரு அடையாளம் காணக்கூடியதாகவும் நாங்கள் ஒரு வேலை செய்யும் போது எங்களை மற்றவர்கள் இந்த எங்களை இடையகுழுவாக நினைக்கிற மாதிரியும் இல்லாமல் ஒரு உயர்தனமாகவும் எங்களுக்கு ஒரு எந்த ஒரு எங்களை அடையாளம் காணுறதுக்கு மேம்பாடான இதாக இருக்கும். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். எங்களுக்கு சீருடையல் தந்த பின்பு எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமலும் மற்றாக்கள் எங்களை அந்த ஏழனம் கிடைக்காத அளவுக்கும் எங்களுக்கு ஒரு மன திருப்தியாக உள்ளது. யூனிஃபார்ம் போட்டு இனி நாங்கள் யூனிஃபார்ம் போட்டு நிற்கும் போது எந்த இடத்துல நீங்கள் கீழே போடா எங்கள் சொன்னால் அவங்க கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்கள் அதை யூனிஃபார்ம் நிற்க டியூட்டியில் நிற்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? யூனிஃபார்ம் இல்லாமல் போட்டால் நீங்கள் யார் கேட்குறதுக்குன்னு கேட்பாங்க. அதே யூனிஃபார்ம் நிற்க ரைட் இவங்க ஃபைன் அடிப்பாங்க, போலீஸுக்கு சொல்லுவாங்கன்ற பயத்தில் அவங்க அதை ஒழுங்கும் படி நடத்துவாங்க. 15 வருஷம் பழகிட்டு இன்னொரு 15 வருஷம் கூட காக்கும் ஓட்டுவோம். கஷ்டம் முதல்ல வரும்போது முகத்துக்கு இப்போதான் கொரோனா அப்புறம் தான் மாஸ்க் வந்தது. ஆனால் நாங்கள் ஆரம்பத்துலேயும் மோமுடி போட்டுதான் வேலை செய்யறாங்க. இந்த வெக்கத்துக்காகவும் பயத்துக்காகவும் பிறகு ஒரு வருஷம் 1 இயர் பிறகு நோம்பலாக போய்க்கிருந்துச்சு. அது இப்படி இப்போ வந்து 15 வருஷம் ஆச்சு நோம்பலாக போய்க்கிருந்துருக்கு. பெருசாண்டு இல்லை, யாரையும் பார்த்தாலும் இந்த எங்களை ஒரு தாழ்த்தப்பட்ட மாதிரி நாங்கள் காய்க்க யோசிக்கிறதில்லை. என்ன சொன்னால் எங்களுக்கு வந்து வேலை முக்கியம். அதாவது எங்களை மாவட்டத்தில் மட்டுமில்லை இலங்கையிலே இல்லை இந்த நாட்டிலும் முதுகெலும்பே சுகாதார தொழிலாளர். அதை சில பேர் அதை கருத்து கொள்வீங்க, சில பேர் அதை ஒரு இலக்கமானது கொள்வீங்க. முதுகெலும்புன்றது ஒரு அரச உத்தியோகத்தரசு மட்டும்தான் முழங்கிக் கொள்ளும். அது குப்பையை கண்டமே குப்பை போடுறவங்களுக்கு அது முதுகெலும்பா தெரியாது, அவங்க ஒரு குப்பை காரணம் மட்டும் தான் தெரியும். நாங்கள் இவ்வளவு இந்த மாநகர சேவையில் தற்காலிக பதில் தொழிலாளியாக 14 வருஷ காலமாக நாங்கள் கடமையாற்றி வருகிறோம். இருந்தாலும் ஒரு 10 வருடங்களுக்கு பின் எங்களுக்கு ஒரு குறுகிய காலங்களில் ஒரு நோயால் பீடிக்கப்பட்டிருந்தோம். அதாவது எங்களை நாங்கள் பாதுகாப்பின்மையாக பாதுகாப்பில்லாமல் வேலை செய்து கடமை புரிந்து வந்தபோது எங்களுக்கு டிபி பீசிங் அது சம்பந்தமான இதுகள் வந்து இருந்தாலும் நாங்கள் எங்களோட விடாமுயற்சியிலும் பாதுகாப்பு அதற்கு பின் தான் தெரிந்தது. எங்களை நாங்கள் பாதுகாப்புடன் நாங்கள் சுத்தத்தை சுத்தப்படுத்த வேணும் என்றது எங்களுக்கு அதுக்கு பின்புறம் தான் தெரியும். ஆனபடியால் நாங்கள் சரியான முறையில் மாஸ்கையும் கிளவுஸும் பாதுகாப்பணிகளையும் அணிவதற்கு எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த நலன்புரி கூட்டுறவு சங்க அதிகாரி அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு எங்களுக்கு இதுவரை இதுகளுக்கும் எங்களுக்கு உதவியாக இருந்த எங்களுக்கு கவுனர் ஊடாக கவுனர் அவர்களுக்கும் கொம்சனர் அவர்களுக்கும் சிசி அவர்களுக்கும் எங்களோட சீனியர் சூப்பர்வைசர் முனீஸ்வரன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு இனிவரும் காலங்களிலும் எங்களுடைய சேவை லைஃப் நிறுவனம் என்றதை நாங்கள் தொடர்ச்சியாக காலங்காலமாக உருவாக்குவோம் என்ற நம்பிக்கையை வைத்து கொண்டு இந்த இவ்வளவு இதுகளையும் எங்களை பாதுகாப்புடன் எங்களுக்கு உதவி செய்த நலன்புரி கூட்டுறவு சங்கம் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு ஆரம்ப காலத்தில் வேலைக்கு நாங்கள் வர முன்பு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சுகாதார
கிளீனிங் தொழிலாளியாக நான் கடமையாற்றி வந்தேன். ஒரு வருடம், ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 வருட காலமாக கடமை புரிந்து வந்தேன். அதாவது போட்டை சுவன்சன் டாக்டரோட போட்டில் தான் வேலை செய்தேன். அதோடு அவர் எங்கள் இந்த வேலையையும் திறமையையும் பாராட்டி அவர் அட்டெண்டன்ட் ஸ்டாஃபிலேயும் கலந்து ஜூஸ் பண்ண கேட்டு அதுலேயும் வேலை செய்து வந்தோம். அதுக்கு முன் ஒரு வீட்டுக்கு கடை ஒரு சாப்பாடு கொட்டையில் வேலை செய்து வந்தோம். அது நாங்கள் உதாரணமாக வேலை செய்த போது 200 ரூபா சம்பளத்துக்கு தான் நாங்கள் மாதம் 6000 ரூபா மாதம் சம்பளத்துக்கு தான் நாங்கள் வேலை செய்து வந்தோம். அந்த விடாமுயற்சியிலேயும் சம்பளம் குறைவென்று நாங்கள் பின்னோக்கி போகாதபடி நாங்கள் முன்னின்று சென்றபடியால் தான் இந்த எங்களுக்கென்று எங்களோட கையில் எங்களோட சொந்த தொழிலே என்று நம்பி நாங்கள் எங்களோட சொந்த கையை நம்பி நாங்கள் இதுவரை காலத்திலும் எங்களோட பிள்ளைகளை வளர்க்கிறோம். இருந்தாலும் நாங்கள் இந்த சுகாதார வேலையை நாங்கள் செய்கின்றோம் என்றாலும் எங்களுடைய எதிர் இனிவரும் காலங்களில் எங்களுடைய பிள்ளைகள் கூட இந்த சுகாதார தொழிலை காலங்காலமாக செய்யக்கூடாது என்றதை நாங்கள் கருத்தில் கொண்டு எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கையில் நல்லதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்று வேலை எங்களுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ நாங்கள் செய்து செய்து கொண்டு வந்து எங்களுக்கு அது சேஃப்டியாக இருக்குது, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு நியமனம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உறுதிப்பாடு இருக்குது. எங்களுக்கு 14 வருஷம் காலமாக நாங்கள் கெசுவேலா வேலை செய்கிறோம். இருந்தாலும் அவர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கையும் உறுதிப்பாடும் எங்களுக்கு இருக்குது. சனங்கள் எங்களை எப்படி சொல்றது, அதாவது சொல்ல போனால் ஒரு தொழிலாளிகள் மாநரச தொழிலாளிகள் என்று அவர்கள் பின்புறம் தான் எங்களை தள்ளுவார்கள். ஒரு கேள்விக்குரியான விஷயத்துல தான் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். இருந்தாலும் அவர்கள் அப்படி கேலி செய்தார்கள், அவர்கள் அப்படி பின்புறம் ஒதுக்குறார்கள் என்று நாங்கள் மனதை பதற விடக்கூடாது. எங்களுடைய முயற்சியில நாங்கள் வேலை செய்து எங்களோட சரியான முறையில நாங்கள் பாதுகாப்பு அணிந்து சரியான முறையில நாங்கள் செய்வோமாக இருந்து மாஸ்க்கு கை க்ளவுஸ் அதாவது பாதுகாப்பு முறையின் மூலம் நாங்கள் செய்வதன் மூலம் அந்த சொல்லுகளை இருந்து அவர்களில் இருந்து நாங்கள் விடுபட முயற்சி செய்தால் நல்லதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இருந்தாலும் எங்களுக்கு தொற்றுக்குள்ளான ஒரு இன்ஃபெக்ஷன் கிருமியாளில் இருந்து நாங்கள் விலகுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது என்றும் கருதுகின்றோம். ஆனால் அவர்கள் இணைக்கவில்லை, மாநரசவ தொழிலாளிகள் கூற்றுவார்கள் அப்படி என்று கேலியாக அவர்கள் இணைக்கிறார்கள். அவர்கள் இணைக்கவில்லை, மாநரச தொழிலாளிகள் இருக்கிறபடியால் தான் நகரத்தை சுத்தப்படுத்துகிறார்கள் என்று. ஆனால் நாங்கள் அந்த நிலையில் நாங்கள் இல்லையேன்னு சொன்னால் நகரம் நரகமாகத்தான் மாறும். அதை அவர்கள் இணைக்கவில்லை. அப்போ அது எங்களுக்கு தெரிந்தபடியால் நாங்கள் அதை மனச தளரப்படாத முயற்சியில் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். குறிப்பாக இவர்கள் இந்த சுகாதார தொழிலாளர்களுக்கு செய்ய வேண்டியிருக்கக்கூடிய அல்லது அவர்களுடைய அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அவர் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம், அதே மாதிரி எவ்வளவு சவால்களை அவர்கள் இதுக்கு முதல் அவர்கள் எதிர்கொண்டு இருக்கின்றத வந்து இந்த காணொலியில் சொல்லியிருப்பினும். புதுசாக ஆரம்பிந்திருந்தால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அவர்களுக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள். அதே மாதிரி இந்த காணொலி தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த வசதி வாய்ப்புகள் தொடர்பில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகள் போதுமாக இருக்கா இல்லையான்ற விஷயத்தை வந்து கீழே வந்து கருத்துக்களாக பண்ணிவிடுங்கள். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம், போயிட்டு வரோம்.